தென்மேற்கு பருவமழை இன்று இந்தியாவில் இருந்து முற்றிலும் விலகியுள்ளது. இதற்கு பதிலாக வடகிழக்கு பருவமழை தமிழ்நாடு, புதுச்சேரி, கடலோர ஆந்திர பிரதேசம், ராயலசீமா, தெற்கு உள் கர்நாடகம் மற்றும் கேரளத்தில் துவங்கியுள்ளது. தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியின் மீது நிலையான குறைந்த அழுத்த பகுதி உருவாகியதால் இந்த பருவமழை இயங்குகின்றது. இந்த குறைந்த அழுத்த பகுதி அடுத்த சில நாட்களில் வலுப்பெற்று ஒரு தாழ்வு நிலையாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது வட தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேசத்தின் கடலோர பகுதிகளுக்கு மேல் செல்லும். தற்போது கிழக்கு மற்றும் வடகிழக்கு காற்றுகள் தெற்கு இந்தியா முழுவதும் அடித்து வருகின்றன. இதனால் தமிழகத்தின் பல பகுதிகளில் பரவலான மழை பெய்துள்ளது. குறிப்பாக சில இடங்களில் கனமழை மற்றும் மிக கனமழையும் பதிவாகியுள்ளன. அடுத்து 3 நாட்களுக்கு தமிழகத்தின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் காற்று வேகம் 35 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசுகிறது. காற்று சில சமயங்களில் 60 கிலோமீட்டர் வேகத்தையும் அடைகின்றது. இதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடல் பகுதிகளில் நிலவும் இந்த ஆபத்தான சூழல் சில நாட்கள் தொடரும் என வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அருகிலுள்ள பகுதிகளில் பரவலான மழை பதிவாகி சில இடங்களில் கனமழை மற்றும் மிக கனமழை பெய்துள்ளது. இன்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட இடங்களில் குறிப்பிடத்தக்க மழை பதிவாகியுள்ளன. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள குடிமியன்மலை பகுதியில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கின்றது. சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கும்மிடிப்பூண்டி, மணலி, கோடம்பாக்கம், அம்பத்தூர் போன்ற இடங்களில் 7 முதல் 10 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகியுள்ளது. மேலும் கோவை, மதுரை மற்றும் விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மிதமானது முதல் கனமழை வரை பதிவாகியுள்ளது. இப்பருவமழை வலுப்பெற்று வருவதால் அடுத்த 24 மணி நேரங்களில் மழை தொடரும் என வானிலை ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். எனவே பொதுமக்கள் மற்றும் மீனவர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இப்படி வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தொடங்கியுள்ள நிலையில் அதற்கான வானிலை மாற்றங்கள் மற்றும் மழை காலத்தில் ஏற்படும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியதுள்ளது.